இந்த நாடு அடிமைப்பட்டு கிடந்த காலத்தில் இந்திய நாட்டு மக்களை தமிழ்நாட்டு மக்களை தனது பாடல்களால் தட்டி எழுப்பிய ஒரு புரட்சி கவி மகாகவி பாரதியார் என்று சொன்னால் மிகையாகாது. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியமே அவரை கண்டு நடுங்கக்கூடிய அளவுக்கு அவரை கைது செய்து சிறையிலே தனி சிறையிலே கொட்டடியில் அடைத்து வைத்த சித்திரவதை கொடுமைகளை புரிந்தார்கள். தன்னுடைய பேனா முனையினால் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு ஒரு அதிர்வேட்டுக்களை உருவாக்கிய புரட்சி கவியாக இருந்த மகாபாரதி அப்படிப்பட்ட அடக்குமுறைகளுக்கெல்லாம் அஞ்சாமல் தன்னுடைய கடைசி மூச்சிருக்கிற வரை இந்த நாட்டு விடுதலைக்காக போராடினார். இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் கட்சியில இருந்த தீவிரவாதிகள் என்று சொல்லக்கூடிய பாலகங்காதர் திலகர் மற்றும் லாலா லஜபதி ராய் போன்ற கப்பல் ஒட்டிய தமிழன் போன்றிருக்கிற அப்படிப்பட்ட தீவிர கருத்து உள்ளவர்களோடு உத்த கருத்தோடு இணைந்து செயல்பட்டவர் மகாகவி பாரதியார். அவர் விடுதலைக்காக மட்டுமல்லாமல் தமிழர் இந்தியாவிலே இருக்கிற பெண்ணடிமைத்தனத்தை எதிர்த்து, சாதிய ஏற்றத்தாழ்வை எதிர்த்து, வர்ணாசிர தர்மத்தை எதிர்த்து, சமூக நீதிக்காக தாய்மொழி கல்விதான் வேண்டும் என்கிற ஆங்கிலத்தை புறக்கணித்து தாய்மொழி கல்வி வேண்டும் என்கிற இப்படிப்பட்ட அடிப்படையான கோட்பாடுகளை சிந்தித்து அவைகளுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கட்டுரைகள், கதைகள், கவிதைகளை எழுதி வரலாறு படைத்த கவிஞன் புரட்சி கவி நம்முடைய முண்டாசு கவிஞன் பாரதியார் அவர்கள். நேற்றைய தினம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவருடைய பெயரை நினைவு கூறுகிற வகையில், பெருமை சேர்க்கிற வகையில் ஒரு 11க்கு மேற்பட்ட அறிவிப்புகளை அறிவித்திருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அந்த அறிவிப்புகளுக்கு வரவேற்பதோடு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக அவருடைய எழுத்துக்களை எல்லாம் தொகுத்து புதிய புத்தகங்களாக கொண்டு வருவது, அவருடைய கையேட்டு பிரதிகளை எல்லாம் தொகுத்து செம்மொழியை அந்த அகராதியை கொண்டு வருவது, இளம் பிள்ளைகளுக்கு பாரதியாரை பற்றிய பட்டிமன்றம் நடத்தி அவருக்கு பரிசுகள் கொடுப்பது, அவருடைய ஆய்வாளர்களை கௌரவிக்கிற முறையிலே விருதுகள் வழங்குவது போன்றிருக்கிற பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். பாரதியார் எந்தென்றைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே இதயங்களிலே வாழ்கிற அப்படிப்பட்ட அந்த அறிவிப்புகள் பயன்படும் என்று நான் கருதுகிறேன், தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இன்றைக்கு அவர் பிறந்திருக்கிறது எட்டயபுரத்திலே அவருடைய வீடு பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருவது மிகுந்த பெருமைக்குரியது. இங்கே இருக்கிற பகுதி மக்கள் அந்த எட்டயபுரத்திலே அவருடைய ஊருக்குள்ளே நுழைகிற அந்த இடத்தில் பாரதியாருடைய பெயரிலே ஒரு நுழைவாயில் அமைக்க வேண்டும் என்றும், அதே போல அவருடைய பெயரிலே ஒரு கலையரங்கம் அமைக்க வேண்டும் என்று ஏற்கனவே கோரியிருக்கிறார்கள். ஏற்கனவே அதற்கெல்லாம் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு நீண்ட நாட்களாக கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. அவைகளை தமிழக முதலமைச்சர் நிறைவேற்றி தர வேண்டும் என்ற இந்த நூற்றாண்டு நிறைவதற்குள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்வதோடு, பாரதியாரை பொறுத்தவரையில் அவர் விடுதலை போராட்ட கவி மட்டுமல்ல, சமூக சிந்தனையாளர், சமூக நீதிக்கு போராடியவர் மட்டுமல்ல, அவர் ஒரு இடதுசாரி சிந்தனையாளராக கடைசி வரைக்கும் இருந்தார் என்பதை வரலாற்று ஆவணங்கள் மூலம் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் சொல்ல போனால் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் தகத்தினை அழித்திடுவோம் என்கிற அந்த அளவுக்கு ஏழை எளிய உழைப்பாளி மக்களை பேசுகிற அப்படிப்பட்ட ஒரு இடதுசாரி சிந்தனையாளராக இருந்தார். அவருடைய நெருங்கிய நண்பர் பிரதிவாதி பயங்கரம் ஆச்சாரியார் அவர்கள் முதல் முதலிலே தாஷ்கண்டிலே அமைக்கப்பட்ட மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கிளையிலே ஒரு உறுப்பினராக சேர்ந்தார் என்று சொன்னால், பாரதியார் நீண்ட காலம் வாழ்ந்திருந்தார், அவரும் கூட இந்த இடதுசாரி இயக்கத்திலே ஒரு அங்கமாக மாறியிருப்பதற்கு அந்த சான்றுகள் எல்லாம் இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாரதியார் கண்ட கனவுகளை இந்த மண்ணிலே நிறைவேற்றுகிற அந்த பணிகளை எங்களை ஈடுபடுத்திக் கொள்வோம் என்கிற சபதத்தை இந்த நேரத்திலே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை தெரிவித்துள்ளோம்.